Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல டாக்ஸ் நம்ம டெய்லி எப்படி ரெகுலரா மெயின்டைன் பண்ணலாம்ன்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். பொதுவாக நம்ம ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது அது கூட செலவு பண்ணணும், அதாவது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணணும். அதை தவிர்த்து நம்ம அந்த டாக் கூட சேர்ந்து நம்ம ப்ளேஃபுல்லாக உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு. ஆனால் கண்டிப்பான முறையில் நம்ம அந்த டாகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில நேரங்களில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம டாக் கூட எந்தெந்த டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னென்ன டைமிங் நம்ம டாகுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிவிடலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னு அதில் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாக் குட்டியிலேருந்தே நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கணுமா, அது தேவையான அளவுக்கு வெயிட்டோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுமா, தன்னோட ப்ரெக்னென்சி டைமில் நல்லபடியாக தன் வயிற்றில் உள்ள குட்டிகளை வளர்த்து கொண்டு வரணுமா, அதுக்கப்புறமா தன்னோட குட்டிகளுக்கு நல்லபடியாக பால் கொடுத்து எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வரணுமா, அப்போ நம்ம தாராளமாக ரெட் பிளைன் கொடுக்கலாம். ரெட் பிளைன் கொடுக்குறதால நம்ம டாக் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், அதே சமயத்தில் தன்னோட குட்டிகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரும். உங்களுக்கு ரெட் பிளைன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெட் ஷாப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம டாகோட டெய்லி ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாகுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பழக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா டாக்ஸுக்குமே அது தேவையான அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டதுமே அதுக்கு சுச்சு கக்கா போகிறது ஒரு இயற்கையான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் டாகோட சுச்சு மோஷன் கக்கா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லபடியாக நம்ம டாகை வந்து வளர்த்து கொண்டு வர முடியும். தான் நம்ம டாகுக்கு டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாலுமே நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு நம்ம அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ அடுத்ததாக நம்ம டெய்லி ரொட்டீன் நம்ம ஒரு டாகு கூட நம்ம டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாகு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் மார்னிங் 1 hour போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாக் வந்து அந்த இளம் வெயில்னு சொல்லி சொல்லுவோம்ல, 6 to 7 hours இருக்கக்கூடிய வெயில், அந்த வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப இதமாக இருக்கும் நமக்கு. அந்த இதமான வெயிலில் நம்ம டாகை கண்டிப்பாக டெய்லி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு அதுக்கேற்றப்பில் நம்ம அடுத்து நம்ம ஷெடியூல் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம டாகுக்கும் ரொம்பவே அந்த டைமிங் வந்து நல்லது. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம டாகை வந்து வாக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நம்ம டாக் வந்து ரொம்ப லார்ஜ் ப்ரீட் அப்படின்னா வாக்கிங் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இடம் இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வாக்கிங் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நமக்கு வீட்டிலேயே இடம் இருக்குது, நம்மளுக்கு மாடியில் வந்து ஸ்பேஸ் இருக்குது, வெயில் படக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போனாலே போதுமானதாக இருக்கும். இல்லை நம்ம டாக் வந்து ஒரு டாய் ப்ரீட் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவுட் ஸ்பேஸில் மட்டும் நம்ம டாகை கொஞ்சம் நேரம் விட்டாலே போதும். ஸோ இந்த டைமிங்கில் நம்ம டாகை வந்து டெய்லி நம்ம விடையலை, அது வந்து பார்த்திங்கன்னா அது தன்னோட கால் நகத்தை எல்லாத்தையுமே வந்து நல்லா சுரண்டி வந்து நல்லா வந்து மழுக்க வச்சுக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் அது வந்து கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடுறதால அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண அப்படியும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த 1 hour அப்படின்றது நம்ம கூட நம்ம டாக் வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டாப்லேயும் இருக்கும். ஸோ இந்த 1 hourல நம்ம டாகுக்கு செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம டாகுக்கு சப்போஸ் நம்ம வந்து ப்ரஷ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லபடியாக அதுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க, நார்மலாக அதுக்கு வந்து எப்போவுமே வந்து கடிக்கிறதுக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் போன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாகோட டீத்தில் உள்ள கறைகளை வந்து போக்கும். சப்போஸ் நம்ம அதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து முதல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணி விடலாம், இல்லை நம்ம ஆர்டிஃபிஷியல் போன் தான் நம்ம டாகுக்கு கொடுக்குறோம், நம்ம டாக் வந்து ஒரு நாளில் வந்து எப்போதுமே அது நினைக்கிற நேரம்லாம் அந்த போனை கடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே அதுக்கு டீத்தில் இருக்கக்கூடிய அந்த கறைகள் எல்லாமே போயிடும். ஸோ அப்படின்னா நம்ம அந்த வேலையை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாகுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் வந்து சாப்பிட்டதுமே மோஷன் போகும். ஸோ கரெக்டாக ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 40 minutesக்குள்ளே நம்ம டாகுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாக் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே இங்கே அலைஞ்சிட்டு அவன் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சு கக்கா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவான். அதுக்கப்புறமா நம்ம டாகை கூப்பிட்டுட்டு அதுக்கு நம்ம டவல் பாத் கொடுக்கலாம். ஒரு டாகுக்கு நம்ம டெய்லி டவல் பாத் கொடுக்கறதால அதோட ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்
ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதே சமயத்தில் நம்ம டாக் வந்து ஹேரி ப்ரீட் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலை வந்து நம்ம அதிகமாக வந்து தவிர்க்க முடியும். அதே சமயத்தில் வெயில் நேரத்தில் நம்ம டாகுக்கு டெய்லி டவல் பாத் கொடுக்குறோம் அப்படின்னா வெயில்னால நம்ம டாகுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் நம்ம அதை காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம டவல் பாத் கொடுக்கையில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தா நம்ம டாகோட ஐஸில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட். வெயில் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து டாகோட கண்ணில் வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் வந்து அதிகமாக வந்திருக்கும், பூளை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிடணும். அப்படி இல்லாட்டினா கூட வந்து பார்த்திங்கன்னா டாகோட கண்கள்லேருந்து லேசாக ஈரம் இருக்காப்புல இருக்கும், ஈரம் வந்து கீழே வடிஞ்சிருக்காப்புல இருக்கும் கண்ணீர் மாதிரி. ஸோ அதையும் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி நம்ம டாகை வந்து அழுக்கு இல்லாமல் நல்லா ஒரு ஈர துணி வச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கு டவல் பாத் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா க்ரூமிங். நம்ம வச்சிருக்கக்கூடியது ஹேரி ப்ரீட் அப்படின்னா கண்டிப்பான முறையில் டெய்லி நம்ம வந்து நம்ம டாகை க்ரூம் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு டெய்லி கோம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த சீப்பை வச்சுட்டு டெய்லி நம்ம அதோட ஹேரை வந்து நல்லபடியாக வந்து நம்ம கோம் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதோட ஹேர் உதறக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பில் நம்மளுக்கு அந்த கோம் பண்ணக்கூடிய டைம்லே வந்துடும். ஸோ நம்மளுக்கு அது இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் ஹேர் வந்து அதிகமாக வந்து உதிர்றதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். தான் நம்ம டாகோட எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு நம்ம டாகை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னே இல்லை அதோட கிணலுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னே நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம டாக் எப்போது இருக்கக்கூடிய பிளேஸை வந்து அந்த டைமிங்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறது. பொதுவாக நம்ம டாகோட பிளேஸை நம்ம டெய்லி ஒர்க்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த டாக் அந்த பிளேஸில் இல்லாத டைமிங்லேயே நம்ம அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி எதுவுமே ஈரம் இல்லாததுக்கப்புறமா நம்ம டாகை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டவல் வாஷ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துக்கு கூட்டு போய் விடலாம். ஸோ இதுதான் நம்ம ஒரு டாக் கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மார்னிங் ரொட்டீன்கான டைமிங் அண்ட் ஒர்க். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம டாகை வந்து ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரைனிங்க்கு நம்மளுக்கு எவ்வளோ டைமிங் தேவையோ அதுக்கேற்றாப்பில் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம டாகை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கோம், நம்ம எப்போவுமே அவங்க கூட ப்ளே பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா அவனை நம்ம எப்போதுமே வந்து நம்ம கூடையே வந்து ப்ளேஃபுல்லாக வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம டாகை வந்து அவனோட கிணல தனியாக வச்சுருப்போம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட் டைமில். கரெக்டாக நைட்டில் வந்து நம்ம டாகுக்கு கண்டிப்பாக வந்து திரும்ப இன்னொருக்கு ஃபுட் வந்து கொடுக்கணும். அதாவது நைட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock அபவ் ஈவினிங் டைம். ஸோ நம்ம வந்து ஒரு 7 o'clock இருக்கட்டும் இல்லை 8 இருக்கட்டும் இல்லை 9 இருக்கட்டும் திரும்ப நம்ம டாகுக்கு கண்டிப்பாக ஒருக்க ஃபுட் வந்து கொடுக்கணும். ஃபுட் கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப அவனை ஒரு 10 to 15 minutes ஆகுது நம்ம ஒரு அவனோட டாய்லெட் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு சமயத்தில் நம்ம வளர்க்கக்கூடியது ஒரு அடல்ட் டாக் இல்லாமல் ஒரு பப்பி அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு நம்ம 3 to 4 times ஆகுது அதுக்கு நம்ம ஃபுட்டை வந்து டிவைட் பண்ணி ஃபீட் பண்ணோம். ஸோ நம்ம அது கூட இன்னும் ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ அது கூட டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு தடமும் நம்ம அவனுக்கு ஃபுட் கொடுத்ததுக்கப்புறமா அவனோட டாய்லெட் பிளேஸ்க்கு அவனை நம்ம கூப்பிட்டு போகணும். ஸோ அங்கே போய் அவன் சுச்சு கக்கா ஃபிளாக் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அவனை எப்போது இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு கூப்பிட்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 times வந்து நம்ம ஒரு 4 to 5 months உள்ள பப்பிக்கு வந்து பண்ணுறது நல்லது. அதாவது ஒரு நாளைக்கு ஃபுட்டை வந்து 4 times டிவைட் பண்ணி 4 times அவனை வந்து சுச்சு கக்கா கூட்டு போகிறது வந்து ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் நம்ம பப்பி வந்து ஒரு 4 months மேலே ஆயிடுச்சு, 4 to 8 months இல்லை 4 to 1 year வர வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து சாப்பாடை 3 வேளையாக டிவைட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ 3 வேளையுமே அவன் சாப்பிட்டதுக்கப்புறமா அவனை கண்டிப்பாக வந்து அந்த டாய்லெட் பிளேஸ்க்கு கூட்டு போகணும். அடுத்ததான் நம்ம டாக் வந்து 1 year மேலே ஆயிடுச்சு, நல்லா அடல்ட் டாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டை வந்து ஒரு நாளைக்கு 2 times ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 timing மட்டும் நம்ம கண்டிப்பாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ ஒரு டாகோட டெய்லி ரொட்டீன் அண்ட் டெய்லி ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.